Hi friends, welcome to Panmuri TV channel. If you are the first time watching this channel, subscribe to the video. In our channel, we use the Agal Vilakalam to maintain the Agal Vilakalam and maintain the Agal Vilakalam. முதல்ல ஒரு குண்டான்ல வந்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல அகலமான ஆழமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சோ பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துர்க்கேன் உங்களுக்கு அகலமா எந்த பாத்திரம் இருக்கோ அது நீங்க எடுத்துக்கோங்க நான் வந்து இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஷாம்பு எடுத்துக்க போறேன் அதாவது வந்து நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணலாம் நான் வந்து கிளினிக் பிளஸ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துர்க்கேன் சோ இப்ப வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதல சேர்த்துக்கோங்க இதிலே ஷாம்பு வந்து நல்லா கரஞ்சிரும் இப்போ நாம யூஸ் பண்ண இந்த அகல் விளக்கலாம் இருக்குல்லையா பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த சுடு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருங்க தண்ணி வந்து நல்லா வந்து அகல்லாம் முழுகுற அளவுக்கு இருக்கணும் சோ இது அப்படியே வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒண்ணொண்ணா அகல் விளக்கு எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து நம்ம சேர்த்துறலாம் அகல்களை வந்து தண்ணியில சேக்கும் பொழுது பார்த்து சேருங்க ஏனா தண்ணி ரொம்ப சூடா இருக்கு கைகள்ல வந்து பற்ற போகுது சோ அதனால ரொம்ப மெதுவா வந்து இதல சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா அகல்மே சேர்த்துட்டோம் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பாருங்க எண்ணெய்லாம் எப்படி மேலே மிதந்து வந்திருக்குன்னு சோ இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்க மேலையில வந்து இருக்கிற எல்லா எண்ணெயும் வந்து அகல்ல இருந்து தண்ணிக்கு வந்து மேலே நல்லா மிதந்து வந்துரும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் பாத்திரத்தை லைட்டா ஷேக் பண்றேன் உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து தெரியும் பாருங்க சோ இப்போ வந்து நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா அகல் விளக்கு எல்லாத்தையும் ஜிங்க்ல மாத்திட்டு நான் சபினா பவுடர் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து ஆர்டினரியா சோப் போட்டு கூட வாஷ் பண்ணலாம் நான் வந்து சபினா பவுடர் எடுத்துக்கிறேன் சோ ஜிங்க்ல வந்து அகல்லாம் இருக்கு இது வந்து சபினா வச்சு ஃபர்ஸ்ட் எல்லா அகல் விளக்கி வந்து நல்லா வந்து நான் தேய்ச்சிரப் போறேன் இப்போ அகல் பாத்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் க்ளீனா வந்து நல்ல பிரைட்டா தெரியுது சோ அகல் ஃபுல்லாவே சபினாவை யூஸ் பண்ணி நல்லா வந்து எல்லா அகல் விளக்கி நான் தேய்ச்சிட்டேன் இப்போ ஒண்ணொண்ணா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கழுவி எடுக்க வேண்டியதுதான் அது மட்டும்தான் கழுவி எடுத்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் மாத்தி வச்சிரலாம் நான் விளக்குகள் வந்து சபினா யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இதில் வெள்ளை வெள்ளையாக படியும் அதனால ரெண்டு கைகளையும் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி எல்லா விளக்குகளையும் வந்து கழுவி எடுங்க ஏன்னா வந்து நல்லா சரியாக தேய்க்காம விட்டுட்டோன்னா அதில் அகலெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிரும் ஸோ அதனால இரண்டு கைகளாலையும் எல்லா அகல்களையும் வந்து நல்லா தேய்ச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து கழுவி எடுத்து மாற்றிடுங்க பாருங்க அகல்கள் எல்லாம் ரொம்ப க்ளீனாக சூப்பராக கழுவி நாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஏதாவது பழைய வேஸ்ட்டு கிளாத் இருக்கும் இல்லையா அந்த கிளாத் வந்து நல்லா அழகாக வந்து இந்த மாதிரி விரிச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறம் எல்லா அகல்களையும் இந்த மாதிரி கவுத்தி கவுத்தி ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ எல்லா அகல் விளக்குகளையும் வந்து நாம் இதே மாதிரி அழகாக கமுத்தி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் எல்லா அகல் விளக்குகளையும் நல்லா திருப்பி வைங்க இது வந்து நைட்டு முழுக்க கூட நல்லா வந்து காற்று ஓடட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் காஞ்சிச்சு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அகல்களையும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சு நல்லா உலர்த்தினதுக்கு அப்புறமா நீங்கள் வழக்கமாக எந்த அட்டை பெட்டியில் வச்சு இதை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த தீபத்துக்கு எடுக்கிற வரைக்கும் புதுசாக கழுவுன அகல் மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நம்மளோட பீஸ் மசாலா லாஸ்ட் வீடியோ நாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்து நம்மளோட வியூவர் ஜெயந்தின்றவங்க அவங்க வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்களோட ஃபோட்டோவும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்